ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பன்னிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குரோதி வருடம் திங்கட்கிழமை இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள் யோகம் காலை ஆறு முப்பத்தி ஒன்பது மணி வரை நல்ல அமிர்த யோகம் இருக்கின்றது இன்று வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான் நமசிவாய வாழ்க என்று இன்று முழுவதும் சொல்லிக்கொண்டே இருங்கள் மனதுக்குள் உரு போட்டுக்கொண்டே இருங்கள் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் காலை ஏழு பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை நல்ல நேரங்கள் இருக்கின்றது அதேபோல் ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை இருக்கின்றது குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மதியம் மூன்று மணி வரை இன்றைய சுபகோரை சுக்கரஹோரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இருக்கின்றது இந்த நேரத்திலே திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை துவங்கலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் அணிய அழகு சாதனங்கள் பொருட்கள் வாழ்க அருமையான நேரம் இந்த நேரம் வியாபாரம் தொடங்க அனைத்து விதமான சுபகாரியங்கள் தொடங்க வீடு வண்டி வாகனங்கள் வாங்க அற்புதமான நேரம் இந்த சுபகோரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நட்சத்திரம் இன்று காலை ஆறரை மணி வரை சுவாதி நட்சத்திரம் அதன் பின்பு விசாக நட்சத்திரம் வருகின்றது திதி இன்று அதிகாலை ஐந்து ஒன்பது மணிக்கு பின்பு வளர்பிறை அஷ்டமி திதி வருகின்றது சந்திராட்டமம் என்று பார்த்தால் ரேவதி நட்சத்திரத்திற்கு சந்திராட்டமும் இருக்கின்றது கவனமாக இருங்கள் அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள் பன்னிரண்டு ராசிக்குண்டான பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசி மேஷ ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருக்கின்றார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கின்றார் இன்று சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும் அதாவது திருமணத்துக்காக கா காத்திருக்கின்றவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருப்பவர்களுக்கு இன்று இன்றைய தினம் திருமணம் நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கின்றது பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லிடுவாங்க பிள்ளை வீட்டில் ஓகே சொல்லிடுவாங்க உடனடியாக திருமண காரியங்களை துவக்குவீர்கள் அதே போல் பழைய பாக்கிகள் வசூலாகும் காரிய வெற்றிகள் உண்டாகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி கூட்டு தொழிலே நல்ல லாபம் ஏற்படும் உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற ஒரு அற்புதமான நாளாக இருக்கின்றது கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள் புதிய முயற்சிகளிலே வெற்றியை தருகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் அற்புதமான நாள் வாழ்த்துக்கள் மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள் வருகின்ற நாட்களும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ரிஷப ராசி அன்பர்களே ரிஷப ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்றார் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு நாலாம் இடத்திலே உள்ளார் இன்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் உங்களை தேடி பணம் வரும் உடல் ஆரோக்கியத்திலே மட்டும் சற்று கவனம் தேவை தேவையில்லாமல் மற்றவர் விஷயங்களிலே நீங்கள் தலையிட வேண்டாம் பிறருக்கு எந்த ஆலோசனையும் அவர்கள் கேட்காமல் நீங்கள் சொல்லாதீர்கள் அது உங்களுக்கு சிக்கலாக முடியும் சிலருக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும் ஆகவே மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது அலுவலகத்திலே அதேபோல் இல்லத்திலே உங்களுடைய பெரியவர்கள் மாமியார் மாமனார் அவர்களிடமெல்லாம் சற்று கவனமாக அவர்கள் சொல்படி கேட்டு நடந்துவிட்டால் பிரச்சனை இல்லை ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகலாம் குலதெய்வ வழிபாடு வெற்றியை பெற்றுத்தரும் ஆகவே குலதெய்வத்தை பற்றி கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்தினுடைய நாமத்தை மனதுக்குள் உருப்போட்டு கொண்டே இருங்கள் குலதெய்வத்துக்கு விளக்கேற்றுங்கள் சற்று ஒரு பத்து நிமிடமாவது பூஜை அறையிலே அமர்ந்து ஒரு தியானம் செய்யுங்கள் அது உங்களுக்கு மன தெம்பை கொடுக்கும் வீண் வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள் செய்யும் செயலிலே மிகுந்த கவனம் தேவை பொருளாதாரம் சற்று நெருக்கடியாகத்தான் இருக்கும் ஒரு சில நேரங்களிலே ஜாக்கிரதையாக இருங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது புதிதாக கடன் வாங்க வேண்டாம் கணவன் மனைவிக்குள் சற்று மனக்கசப்பு வந்து போகும் ஆகவே விட்டு கொடுத்து செல்வது நல்லது பொதுவாகவே கணவன் மனைவி இருவரும் இப்படி சிறிய பிரச்சனைகள் வரும்போது விட்டு கொடுத்து சென்றால் அது நல்லபடியாக முடியும் பிரச்சனைகள் மறந்து போகும் கடந்து போகும் ஆகவே இன்றைய நாள் சற்று மேலும் கீழுமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஆத்மபலத்தால் இன்றைய தினத்தை கடக்க வேண்டும் இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் வாழ்த்துக்கள் மிதுன ராசி என்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ளார் இன்று உறவினர்களிடம் உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும் அவர்களோடு நல்ல அந்யோன்யமாக இருக்க ஆரம்பிப்பீர்கள் சிலருக்கு வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும் முன்னோர்கள் சொத்தில் இருந்து வரவேண்டிய பணம் சிலருக்கு வரும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் வெளியூர் பயணம் வெற்றியை தரும் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல சந்தான பிராப்தி உண்டாவதற்கான கால நேரம் நெருங்குகிறது ஆகவே உடனடியாக மருத்துவரை சென்று சந்தித்து நல்ல ஆலோசனைகள் பெற்று அதேபோல் கரு உண்டாவதற்காக கர்ப்பாம்பிகை ஆலயத்திற்கு ஒரு வேண்டுதல் செய்து கொண்டு வர உங்களுக்கு சச்சந்தான பிராப்தி விரைவில் அமையும் காரிய தடைகள் விலகி எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற ஒரு அருமையான நேரம் ஆகவே புதியதாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் இன்றைய தினம் அதற்கான லோன் அப்ளிகேஷன் போன்றவற்றை செய்வது உகந்தது உடனடியாக உங்களுக்கு கடன் கிடைக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் புதிய தொழில் துவங்குவதற்கு நல்ல ஒரு நாளாக இன்ற நாள் இருக்கின்றது மனம் உற்சாகமாக இருக்கும் தொட்டதெல்லாம் கூடிய அற்புதமான நாள் ஆகவே இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது வாழ்த்துக்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே இருக்கின்றார் ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது புதியதாக வீடு கட்ட வேண்டும் என்ற சிந்தனை உருவாகியிருந்தால் அதற்கான முயற்சிகளை துவங்குங்கள் அதேபோல் வண்டி புதியதாக வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதற்கான முயற்சிகளை துவங்குங்கள் வெற்றியாக நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது உத்தியோகத்திலே நல்ல சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் அந்த இடமாற்றத்தால் உங்களுக்கு வசதிகள் பெருகும் வருமானம் பெருகும் ஆகவே இடமாற்றத்தை மனமு வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும் உங்கள் இல்லத்திலே பெண்ணுக்கோ மகனுக்கோ திருமண வரன் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை செய்தீர்களானால் நிச்சயமாக நல்ல பலன் உண்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்து முகூர்த்த நாள் குறிக்கப்படும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாக அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது தந்தை வழி சொத்து கைக்கு வரும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகின்ற ஒரு அற்புதமான நாள் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு அனுகூலத்தை தரும் ஆகவே குலதெய்வத்தை கணந்தோறும் நினைத்து கொண்டே இருங்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சுபகாரியங்கள் நடந்தேற அற்புதமான நாள் இந்த நாள் மிக மிக இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கின்றார் உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றார் இன்று வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் ஆகவே புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் இன்றைய தினம் அதற்கான பணிகளை துவங்குங்கள் நிச்சயமாக வேலை கிடைக்கும் அதேபோல் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கின்றது சிறிய பிரச்சனைகளெல்லாம் மறந்து அந்யோன்யமாக இருப்பீர்கள் தொழில் வியாபாரத்திலே நல்ல லாபம் வரும் ஏற்றம் வரும் ஆகவே சந்தோஷமாக இருப்பீர்கள் நிறைய வருமானம் பல விதங்களில் வந்து சேரும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடந்து முடிவதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றது கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும் அதற்கான பண வரவு பல வகையில் வந்து கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் நிம்மதியை பெறுவீர்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற ஒரு அருமையான நேரம் ஆகவே ஆலயத்திற்கு சென்று வழிபாடு நடத்துங்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்கள் பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வருகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும் அதேபோல் திருமணம் சம்பந்தமான சுப நிகழ்ச்சிகளின் பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும் நீங்கள் மாப்பிள்ளை வீட்டிற்கு போன் ஃபோன் செய்து முகூர்த்தத்தை குறிக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமையும் தை மாதம் கல்யாணம் ஐப்பசியில் நிச்சயதார்த்தம் என்று சுபகாரியங்கள் விரைவாக நடக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆக அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது சிம்ம ராசிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச்சிறந்த நாளாக இருக்க வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கின்றார் உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு பதினோராம் இடத்திலே இருக்கின்றார் இன்று சிலருக்கு திருமண சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும் அற்புதமான நாளாக இருக்கின்றது ஆகவே இந்த நாளை சுபகாரிய பேச்சுவார்த்தைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற ஒரு அருமையான நாளாக இன்றைய தினம் இருக்கின்றது ஆகவே உறவினர்களோடு அந்யோன்யமாக இருப்பீர்கள் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் முன்பு இருந்திருந்தாலும் அவையெல்லாம் தீர்ந்து போகின்ற சந்தோஷமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து நல்ல ஒரு சந்தோஷமாக உங்களுடைய வேலையை பார்ப்பீர்கள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் அனுகூலமாக இருப்பார்கள் ஆகவே உங்களுடைய எதிர்கால பதவி உயர்வுகளுக்கு இவையெல்லாம் மிகவும் உபயோகமாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆகவே இன்றைய தினம் உங்களுடைய பயோடேட்டாவை மெயில் செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல இடத்திலிருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வரும் நல்ல வேலை கிடைக்கும் அடுத்த மாதம் முதல் சம்பளம் வாங்குகின்ற ஒரு அருமையான சூழ்நிலை உருவாகும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது அதேபோல் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகின்ற ஒரு அருமையான காலகட்டமாக இன்றைய தினம் இருக்கின்றது காரிய வெற்றிகள் உண்டாகும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும் என்றுமே நாம் குலதெய்வத்தை பற்றிக்கொள்ள வேண்டும் குலதெய்வத்தை பற்றி கொள்வதற்கு தோல்வியே கிடையாது ஆக மனம் சந்தோஷமாக இருக்கும் வண்டி வாகன மாற்றம் உண்டாகும் அருமையான நாள் இது எதிர்பார்த்த இடமாற்றம் எல்லாம் கிடைக்கின்ற நாள் ஆகவே இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாள் மிக மிக இனிமையான ஒரு நாளாக சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே என்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ராசிக்கு பதினோராம் இடத்திலே இருக்கின்றார் இன்று மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அலுவலகத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள் அதனால் சற்று வேலை பலு ஏற்படும் என்றாலும் அதனை சந்தோஷமாக செய்வீர்கள் அவை உங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் ஏற்றத்தை தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கும் ஆகவே சந்தோஷமாக செய்வீர்கள் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது பண வரவு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது பொருளாதாரம் நல்ல திருப்திகரமாக இருக்கின்றது நீங்கள் தொட்டதெல்லாம் கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது கடன் பிரச்சனைகள் தீரும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆகவே நீங்கள் உஷ் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கொண்டு வேலைக்கு முயற்சி செய்யுங்கள் வெகு விரைவில் உங்களுக்கு நல்ல வேலை அமையும் நல்ல சம்பளத்தோடு அதேபோல் நண்பர்கள் மூலமாக நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாள் நீண்ட நாள் குழந்தை பாகியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறும் ஆகவே மருத்துவரை சென்று பார்த்து வழிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு சச்சந்தான பிராப்தி உங்களுக்கு அமையும் அதன் மூலம் உங்களுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் தொழில் வியாபாரத்திலே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது மென்மேலும் சிறந்து விளங்க எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லா நாளும் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கட்டும் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்றார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருக்கின்றார் என்று தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே நீங்கள் தலையிடாமல் இருக்க வேண்டும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொண்டு வரும் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும் ஆகவே கைப்பொருளை பத்திரமாக பார்த்து நல்லது கையில் இருக்கின்ற பணத்தை அனாவசியமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் ஆகவே மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதையும் இன்று விடாதீர்கள் பின்னாளில் இன்று வாங்குகின்ற கடனை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பாதகமான நிலை ஏற்படும் ஆகவே இன்று புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள் காரிய அனுகூலம் உண்டாகும் என்றாலும் மேலதிகாரிகளால் உங்களுக்கு சற்று நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆகவே மேலதிகாரிகளிடம் இன்றைய தினம் நீங்கள் அடங்கி போவது நல்லது அவர்கள் ஏதேனும் சொன்னாலும் அவற்றுக்கு பதில் பேசாமல் அவர்கள் சொல்வதை மட்டும் ஏற்றுக்கொண்டு சென்றுவிடுவது இன்றைய தினம் நல்லது அப்படித்தான் சூழ்நிலைகள் இருக்கின்றன இன்றைய கிரக சூழ்நிலைகள் பொருளாதாரம் சற்று நெருக்கடியாகத்தான் இருக்கும் நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் என்றாலும் சிலருக்கு உத்தியோக உயர்வு பணியிட மாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் அலுவலகத்தில் வேலை பலு சற்று அதிகமாகத்தான் இருக்கும் ஆனாலும் அவற்றை நீங்கள் இன்றைய தினம் கடந்துதான் ஆக வேண்டும் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் என்றாலும் உங்களுக்கு அது இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலே இருக்கின்றார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருக்கின்றார் ஆகவே இன்று நண்பர்களால் உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் பொருளாதாரத்திலே நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் உப தொழில்கள் ஏற்பட்டு அதன் மூலம் ஏற்கனவே ஒரு வேலை செய்து கொண்டிருப்பீர்கள் பார்ட் டைமாக ஒரு வேலை அமையும் பகுதி நேரமாக அதன் மூலமும் உங்களுக்கு பணம் வரும் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது புதிய வேலைகள் உருவாவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றது பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் காரிய எல்லாம் விலகுகின்ற ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கடந்த ஒரு சில நாட்களாக உடல் ஒரு மாதிரி இருக்குது ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் என்று நீங்களே மனதிலே நினைத்து கொள்வீர்கள் விரைவாக எழுந்து உங்களுடைய பணிகளை எல்லாம் செய்வீர்கள் ஆக அற்புதமான ஆரோக்கியம் இருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது அதாவது ஒரு சிலருக்கு பணம் இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்காது நல்ல ஆரோக்கியம் இருப்பவர்களே பணம் இருக்காது இப்படி இருக்கும் ஆனால் இன்றைய தினம் உங்களிடம் பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமும் அருமையாக இருக்கும் ஆகவே இந்த வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படக்கூடும் கையில் ஒரு ஒரு லட்சம் ரூபா இருந்ததுன்னா நாம் என்ன நினைப்போம் ஒரு லட்ச ரூபா வச்சுருக்கோம் ஒரு நல்ல வண்டி வாங்கலாம் இந்த வண்டியை கொடுத்துட்டு அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கை எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது குழந்தைகளால் நல்ல ஒரு பெருமை ஏற்படும் பள்ளியிலே குழந்தை முதல் பரிசு வாங்குவால் எப்படி நல்ல ஒரு பெருமை ஏற்படும் வெற்றியை தருகின்ற நாள் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு ஆக மிக மிக சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் உண்டாகும் தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது கணவன் மனைவி ஒற்றுமை மிகவும் அருமையாக இருக்கின்றது இருவரும் ஒன்றாக சேர்ந்து கோவிலுக்கு செல்வீர்கள் ஹோட்டலுக்கு செல்வீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் மறைந்து கணவன் மனைவி அந்யோன்யம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது அதேபோல் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள் ஆகவே புதிய தொழில் துவங்கவோ அல்லது புதிய வேலைக்கோ இன்றைய நீங்கள் முயற்சியை எடுத்தால் அந்த முயற்சி நூறு சதவீதம் வெற்றிகரமாக முடியும் மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து போகின்ற ஒரு அற்புதமான நாள் புதிய முயற்சிகள் கைகூடும் கடன் தொல்லைகள் எல்லாம் விலகிவிடும் காரணம் நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவர்களுக்கு முழுவதுமாக கொடுத்து செட்டில் செய்து விடுவீர்கள் ஆகவே சந்தோஷம் நிலைக்கும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும் ஆகவே இன்றைய தினம் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை துவங்குங்கள் வெற்றிகரமாக முடிந்து தை மாதம் திருமணம் நடைபெறும் அற்புதமான நாள் இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது வீடு கட்ட எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் லோன் போட்டிருந்தீர்கள் என்றால் அந்த லோன் கைக்கு வந்து சேரும் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது உத்தியோக மாற்றம் ஏற்பட இருக்கின்றது இப்படி எல்லா வகையிலும் உங்களுக்கு அனுகூலமான ஏற்றமான நாள் வாழ்த்துக்கள் இந்த நாள் போல் எல்லா நாளும் இனிமையாக இருக்கட்டும் கும்ப ராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்றார் உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார் இன்று தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும் அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும் புதியதாக வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே இறங்குவீர்கள் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை தொடங்கினால் வெற்றி தேடி வரும் சிலர் குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் என்றைக்கும் நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் குலதெய்வத்தை மறக்கவே கூடாது எப்போதும் அனுதினமும் குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதேபோல் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து கொள்ள வேண்டும் இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் நமக்கு வல இடமாக இருந்து நம்மை காவல் காக்கின்ற அற்புதமான தெய்வங்கள் ஆகவே குலதெய்வ வழிபாட்டை செய்வீர்கள் நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைகின்றது அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும் காரிய எல்லாம் விலகுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை உங்களை தேடி வருகின்ற ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வெகு நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்த தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது அதேபோல் திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களை பேசி முடிக்கின்ற ஒரு நல்ல நாளாக அற்புதமான நாளாக முகூர்த்தம் குறிக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைகின்றது நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும் அற்புதமான நாள் இன்றைய நாள் மென்மேலும் சிறந்து விளங்க எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்ததாக மீனராசி அன்பர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் என்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது சந்திராஷ்டம நாட்களிலே நாம் மௌனமாக இருப்பது நல்லது குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு என்று தெய்வத்தை பற்றி மட்டுமே சிந்தித்திருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமத்தால் பயம் கொள்ளக்கூடாது ஆனால் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் இறை சிந்தனையோடு இருந்தால் சந்திராஷ்டமத்தை நல்லபடியாக கடந்து விடலாம் காரணம் இன்றைய தினம் நமக்கு நிறைய ஞாபக மறதி மற்றும் பிறருடைய விஷயங்களிலே தலையீடு செய்வது போன்ற எண்ணங்கள் எல்லாம் தோன்றும் ஆகவே இவற்றையெல்லாம் தவிர்த்தால் சந்திராஷ்டமத்தை கடந்து விடலாம் தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும் மனக்குழப்பம் பதற்றம் அதிகமாக இருக்கும் சந்திராட்டம நாட்களிலே ஆகவே தான் அன்றைய தினம் இறை சிந்தனையை கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் ராம பக்தராக இருந்தால் ராமா 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 என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் மனதிற்குள் அடுத்தவர்களுடைய விஷயத்திலே தலையிடவே தலையிடாதீர்கள் பெரும்பாலும் இப்படி இருந்தால் சந்திராட்டம நாட்களை நிம்மதியாக கடந்து விடலாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குலதெய்வத்தை பிடித்து கடன் பிரச்சனை இன்று அதிகமாகும் ஆகவே அதிலே கவனமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவுமே பேச வேண்டாம் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள் அதேபோல் சந்திராஷ்டம நாட்களிலே புதிதாக கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினால் அடைக்க முடியாது ஆகவே இன்றைய தினம் கடன் எதுவும் வாங்காதீர்கள் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எதிலையுமே எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள் கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம் அலுவலகத்திலே வேலை பலு அதிகரிக்கும் ஆகவே நிதானமாக இறை சிந்தனையோடு கடக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் வாழ்த்துக்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளைய தினம் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்